வணக்கம் நண்பர்களே, நாங்கள் பேசின நாளை காலையில் கள்ளக்குறிச்சி ஆற்று பாலத்திலிருந்து கீழே பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றுல போகிற தண்ணி அவ்வளோ அழகாக தெரியுங்க. அதை கண்டிப்பாக காணொலியாக எடுத்து வெளியிட்டுறேன். அதுக்கு முன்னால் இன்றைக்கி பிரபாகரன் யார் அப்படிங்கிற தலைப்பில் சில தகவல்கள் அவரை பற்றி பார்த்துருவோம். 1954 நவம்பர் 26 அதாவது இந்த தேதிக்கு அவர் பிறந்தாருங்க. 2009 மே 17-18 அந்த தேதிகளில் அவர் பிறந்ததாக சொல்லப்படுது. இவர் இலங்கையில் இருக்க வல்வெட்டித்துறை அப்படிங்கிற ஊரில் பிறந்தாருங்க. இவருடைய மனைவி மரியவதினி, மொத்தம் 3 குழந்தைகள் இவருக்கு, சார்லஸ், துவாரகா, பாலச்சந்திரன் அப்படின்ட்டு 3 பேருமே இறந்துட்டதாக தான் தகவல் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இவர் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க தலைவர். தமிழர்களுக்கு எதிராக 1900 அதாவது இந்த 90களில் பிறந்தவங்கள்லாம் நிறைய செய்திகளில் படிச்சிருப்பாங்க. விடுதலை புலிகள் இயக்க தலைவர், விடுதலை புலிகளில் இன்றைக்கி இலங்கை இராணுவத்துக்கு எதிராக சண்டை போட்ட தலைவர் அப்படின்னு நிறைய நாவல்கள்லாம் வந்திருக்கும். அவங்களாம் இறந்ததை அடிக்கடி செய்தியில் பார்த்துருப்பீங்க. தமிழகத்தில் உள்ளவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது வந்து 90களில் பிறந்தவங்களுக்கு அப்போ போராடிட்டு வந்தவருங்க. 2009 இறுதிக்கட்ட போரில் இறந்ததாக சொல்லப்படுது. எதனால் கொல்லப்பட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இலங்கை அரசுக்கு எதிராக செயல்பட்டதாக சொல்லி கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் இலங்கை அரசு கிடையாது, அங்கே உள்ள தமிழர்கள் உரிமையை நிலைநாட்டணுண்டு. 1954 அந்த காலகட்டங்கள்லாம் தமிழர் விரோத போக்குகள் அதிகமாக இருக்கிற யோசனையில் அங்கே நிறைய தமிழர்களுக்கு எதிராக தமிழர்கள் இலங்கை அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறாங்க. அப்போ அங்கே உள்ள மேயர் அல்பிரட் துரையப்பா அப்படிங்கிறவரோட கொலைக்கு முக்கிய காரணமாக நம்ம பிரபாகரன் இருந்ததாக சொல்லப்படுது. அவருடைய தாய் தந்தைக்கு, அதாவது வேலுப்பிள்ளை அவர் அப்பா பேர், அப்பா பேர் பார்வதி அம்மாள். இவருடைய போக்கில் கொஞ்சம் வித்தியாசத்தையே பார்க்காங்க. 10ஆம் கிளாஸ் வரைக்கும் 10ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்காரு. 10ஆம் வகுப்புக்கு மேலே மேல்நிலை படிப்பு படிக்கணும்னா இலங்கை அரசு விதித்த ஒரு கட்டுப்பாடு தமிழர்களுக்கு ரொம்பவே எதிராக இருந்தது. அதோடு அவர் 10ஆம் வகுப்போடு தன்னுடைய படிப்பை நிறுத்திக்கிட்டார். அவர் தந்தை அந்த ஊரில் ஒரு உயர்ந்த இடத்துல இருந்ததுனால அங்குள்ள ஒரு விதவை பெண் வந்து இவங்ககிட்ட, அவர் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இவர்கிட்ட தமிழர்களுக்கு எதிராக நடக்கிற அந்தந்த சின்ன சின்ன செயல்கள் அவர்கிட்ட சொல்லும்போது அவர் மனசில் சின்ன வயசுலேயே தமிழர்களுக்கு எதிரான எண்ணங்களை பார்த்தும் கேட்டும் கேட்டும் தமிழர்களுக்கு அரணா ஒரு பாதுகாப்பாக ஒரு இயக்கத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத உடனே அல்பிரட் துரையப்பா அப்படிங்கிறவரோட கொலைக்கு சம்மந்தமாகி ஒரு நாள் அதிகாலை 3 மணிக்கு இவர் தேடி போலீஸ் வீட்டுக்கு வருது. அன்னைக்கு வீட்டை விட்டு தப்பிச்சு போனவர் தான். அதுக்கப்புறம் வீடு பக்கமே அவர் வரலை. தமிழீழ விடுதலை புலிகளை 18ஆம் தேதி, அதாவது தன்னோட 18ஆவது வயசில் அந்த இயக்கத்தை கட்டி எழுப்பி, அவர் தத்துவம் என்னதான் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவாசிரியன், வரலாறு எனது வழிகாட்டி அப்படின்னு சொல்லுறாரு. மாவீரர்கள் ஒருத்தன் வந்து தனது லட்சியத்துக்காக செத்துருக்கணும், இல்லை தன் லட்சியத்தை அடைஞ்சிருக்கணும். அப்படி பார்த்தா என்னுடைய மாவீரர்கள் அனைவரும் லட்சியவாதிகள் அப்படின்னு சொல்லுறாரு. நீ தோத்துட்டானா தவிர அடுத்தவங்ககிட்ட தேடாத உங்ககிட்ட தேடு, வெற்றி பெற்றுட்டானா நீ உன்னுடைய வெற்றியை மற்றவங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லுறாரு. மற்றொரு கூத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய பேச்சுக்கு குறைஞ்ச அளவே முக்கியத்துவம் கொடுக்குறேன், என்னுடைய செயல்கள் மூலமாக வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் பேசுகிறத தான் உயர்வாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுறாரு. ஏதோ ஒருவன் பிறந்தான், செத்தான், மடிந்தான் அப்படிங்கிற கூட்டண ஏர்களை எப்படி பார்த்தா என்னுடைய மாவீரர்கள் அனைவரும் போற்றப்பட வேண்டியவர்கள், அவர்கள் அனைவரும் தெய்வங்களாக போற்றப்பட வேண்டியவர், அதாவது அவர் படைகளில் இருந்து நாட்டுக்காக உயிர் நீத்தவங்களை தான் அவருக்கு மாவீரன்னு சொல்கிறார். ஒரு சிறுவயது அனுபவத்தை ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஒரு விதவை பெண். தமிழர்களுக்கு நடக்கிற தொடர்ச்சியான போராட்டங்கள், தமிழர்களுக்கு எதிராக ஒருத்தர் அங்கே தீக்குச்சி எரித்து சாப்பிடப்படுறாரு, தமிழர்களுக்கு முதுகுக்கு பின்னாலே ஸ்ரீ சேன்னு ஒரு எழுத்தை எழுதி வச்சு அவங்க கொடுமைப்படுத்துறது, அவர் சிறு வயதுலேருந்தே கண்கூடாக பார்த்து தமிழர்கள் இயக்க போராட்டங்கள்லாம் நிறைய கலந்து இப்படியே இவர் தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து தலைவராக மாறினவர் தாங்க பிரபாகரன். தமிழக மக்கள் இவரை பெரும்பான்மையான மக்கள் தமிழக தலைவர், தமிழின தலைவர், தமிழ் தேசிய தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு முக்கிய காரணம் இவர் தமிழர்களுக்காண்டி போராடி உயிர் நீத்த தலைவர் அப்படிங்கிறதுனால தான். மற்ற போராளிகள், அதாவது மற்ற நாடு போராளிகள், உதயணா, சேகுவேரா, ஃபிடல் காஸ்ட்ரோ அந்த மாதிரி தலைவர்கள்லாம் தன்னுடைய நாட்டு விடுதலைக்காண்டி மற்ற நாடுகளில் தங்கியிருந்து போராடி விடுதலை பெற்றாங்க. ஆனால் இந்த தலைவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற நாடுகளோட உதவி கேட்காம தன் சொந்த நாட்டுக்குள்ளே இருந்து சொந்த நாட்டு மக்களையே படை வீரர்களாக திரட்டி சொந்த நாட்டுக்கு எதிராக, அதாவது அந்த இலங்கை அரசுக்கு எதிராகவே போர் செஞ்சார். இவருக்கு தமிழகத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தெற்கு பொய்கை அப்படிங்கிற ஊரில் 2 குதிரை சிலை பக்கத்தில் போர் வீரன் சிலை அமைக்கப்பட்டுச்சுங்க. நைட்ரோட நைட்டு அதை சிமெண்ட் தளமாக ஆக்கிட்டாங்க தமிழக காவல்துறையினர். இதுக்கு கண்டனம் தெரிவித்து தமிழக அரசியல் தலைவர்களில் சீமான், வைகோ போன்றவர்கள்லாம் அறிக்கை, சீமான் கண்டன அறிக்கையும் வைகோ வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விழுப்புரம் மாவட்டத்திலையும் சில வீரப்பனுக்கு ஒரு சிலையும் பக்கத்தில் சடையாண்டிகுப்பம் அப்படிங்கிற ஊரில் வீரப்பனுக்கும் பிரபாகரனுக்கும் சிலை வைக்கப்பட்டுருந்துச்சுங்க. அதையும் காவல்துறையினர் அகற்ற சொன்னதை சொல்லிட்டாங்க. உலகத்தில், அதாவது இலங்கை, இந்தியா, ஐக்கிய அமெரிக்க நாடுகள் போன்றவற்றை பிரபாகரனை தீவிரவாதி, பயங்கரவாதின்னு சொன்னாலும் உலக தமிழக மக்கள்கிட்ட இன்றைக்கு வரைக்கும் அவர் தலைவராக தாங்க போற்றப்படுறாரு. அதனால தான் நவம்பர் 26 அவரை பற்றின ஒரு சில தகவல்கள்
நம்ம ஆதி தமிழ் வலையிலேயே வெளியிட்டு மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவலோட அடுத்தடுத்த வாரங்களில் உங்களை கட்டாயம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதி. நன்றி, வணக்கம், வாழ்க.